இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்துட்டு நம்ம கங்காவுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி கோயிலில் வந்து உட்காந்துருந்தா ஊர் மக்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாரும் வந்துட்டு என்ன என்ன மாப்பிள்ளை வரல, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நாங்கள் வேறு கல்யாணத்துக்கு போகணும், வேறு வேலை இல்லையா எங்களுக்கு, சும்மா எதுக்கு இங்கே நிற்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேச, ஐயர் ஒரு பக்கம் குதிக்க, எனக்கு வேறு வேலை இல்லையா, இதை முடிச்சுட்டு நான் அடுத்த அப்பாயின்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பசுபதி வேறு வந்துட்டு ஏம்மா எனக்கே தெரியாமல் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண, பாரு கடைசியில் எப்படி வந்து முடிஞ்சிருச்சுன்னு பாரு, மூணாவது முறையாக கங்காவோட வாழ்க்கை எப்படி ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டே அப்படியே பிளாக்மெயிலே வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு சாரதா வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க, என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படிலாம் நடக்கவும் கங்கா வந்துட்டு நம்ம வந்து உயிரை போக்கிடலாம், நம்ம இருந்தால் தானே இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு மலை உச்சிக்கு போய் நிற்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம குமரன் வந்துட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி எப்படியோ கிஃப்டெல்லாம் கேட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே கங்காவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாலியும் கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறம் தான் குமரன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மாவும் அக்காவும் வந்துட்டு லேசாக அசந்த நேரம் என்ன பண்ணிட்டாரு, தண்ணி எல்லாம் அவங்க மேலே ஊற்றி பெட்ரோல்லாம் போக வச்சுட்டு அவர் மேலே ஊற்றிக்கிட்டு அவர் மேலே பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு நான் வந்து சாகிறேன், எனக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று கங்கா கழுத்தில் தாலி கட்டணும், இல்லை நான் வந்து சாகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவும் சரி போயிட்டு வரான்னு விட்டுட்டாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு கங்கா குமரனுடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.